யுஎஸ்ஏ சைனா இதில் இந்தியா இஸ் நாட் அ மெம்பர் ஆஃப் திஸ் தொரிகா ப்ளஸ் குரூப்பிங் ஸோ ஆல் தி அதர் கண்ட்ரிஸ் ஆர் தி மெம்பர்ஸ் ஆஃப் தி தொரிகா ப்ளஸ் குரூப்பிங் ஸோ இங்கே ஆப்ஷன் சி ஒன் த்ரீ அண்ட் ஃபோர் ஒன்லி அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர் ரைட் ஸோ இந்த தொரிகா ப்ளஸ் அப்படிங்கிற குரூப்பிங்கில் இந்த நாலு கண்ட்ரீஸும் இருக்குது சைனா யுஎஸ்ஏ ரஷ்யா அண்ட் பாகிஸ்தான் ஸோ இதே மாதிரி ஆப்கானிஸ்தான் ரிலேட்டடாக ஒரு ஆப்கானிஸ்தானில் அந்த பீஸ் ப்ராசஸ் ரிலேட்டடான ஒரு குரூப்பிங் இன்னொன்று இருக்குது அதை வந்து மாஸ்கோ ஃபார்மேட் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதில் இந்தியாவும் ஒரு மெம்பர் ரஷ்யா இந்தியா ஆப்கானிஸ்தான் ஈரான் சைனா அண்ட் பாகிஸ்தான் ஸோ ரொம்ப ஆப்கானிஸ்தானுக்கு ரொம்ப நெருக்கமான மிக முக்கியமான நாடுகளை உள்ளடக்கின ஒரு ஃபார்மெட் இது இதை வந்து லீட் பண்ணுறது வந்து ரஷ்யா ரைட் ஸோ ஏன் இந்த ஆப்கானிஸ்தானுடைய அந்த பீஸ் ப்ராசஸ் ரிலேட்டடான அந்த குரூப்பிங் நியூஸில் இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்தியா ரீசன்ட்லி கண்டக்டட செக்யூரிட்டி டைலாக் ஆன் ஆப்கானிஸ்தான் ஸோ ஆல்ரெடி ரெண்டு செக்யூரிட்டி டைலாக் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ஈரானில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக இந்த செக்யூரிட்டி டைலாக் இந்தியாவில் நடந்தது ஸோ தேர்ட் ரீஜனல் செக்யூரிட்டி டைலாக் ஆன் ஆப்கானிஸ்தான் வாஸ் ஹெல்ட் இன் இந்தியா ரீசெண்ட்லி ஸோ இதில் வந்து யார் பார்ட்டிசிபேட் பண்ணால் அப்படின்னா இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் அதே மாதிரி பார்ட்டிசிபேட்டிங் நேஷன்ஸினுடைய நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர்ஸும் பங்கேற்றாங்க ஸோ குறிப்பாக இதில் பார்ட்டிசிபென் பார்ட்டிசிபேட் பண்ண கண்ட்ரீஸ் வந்து இதெல்லாம் ஈரான் சஜ்கிஸ்தான் உஸ்பகிஸ்தான் தர்க்பனிஸ்தான் கஜகஸ்தான் கிர்கிஸ்தான் அண்ட் ரஷ்யா ரைட் ஸோ இந்த சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸ் அப்புறம் ஈரான் ரஷ்யா

டார்கெட் டு ரெடியூஸ் ஸ்டண்டிங் அண்டர் நியூட்ரிஷன் அண்ட் அனீமியா எமங் யங் சில்ட்ரன் விமன் அண்ட் அடலசன் கேர்ள்ஸ் ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு நேஷ்னல் நியூட்ரிஷன் மிஷன் ஆர் போஷன் அபியானனுடைய டார்கெட் அல்லது எய்ம் வந்து இதுதான் ஸ்டண்டிங்க அண்டர் நியூட்ரிஷனை அப்புறம் அனீமியா இந்த மூணையும் வந்து குறைக்கணும் அப்படிங்கறது இந்த நேஷ்னல் நியூட்ரிஷன் மிஷனுடைய எய்ம் ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு செகண்ட் ஸ்டேட்மெண்ட்

ஸோ அந்தந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னலான அக்ரிகல்ச்சரல் மெத்தட்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஸோ அது சார்ந்து ஆர்கானிக் கார்டன்ஸ் ஸோ வெஜிடபிள்ஸ் அது ஆர்கானிக் கார்டனில் வந்து வெஜிடபிள்ஸ் பயிரிடுறது ஃப்ரூட்ஸ் பயிரிடுறது அப்புறம் லோக்கல் ரெசிப்பீஸை ப்ரமோட் பண்ணுறது ஸோ இந்த மாதிரியான ஹெல்த்தி இனிஷியேட்டிவ்ஸை முன்னெடுக்க போகிறாங்க ஸோ அதுக்கான ஒரு மிஷன் தான் என்ன நியூட்ரிஷன் ஸ்மார்ட் வில்லேஜ் இனிஷியேட்டிவ் ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஆக்சுவலி ராங் ஏன் ராங் அப்படின்னா இது வந்து இட் எய்ம்ஸ் டு அடாப்ட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஹண்ட்ரட் வில்லேஜஸ் அப்படின்னு சொல்லுது நோ இட் எய்ம்ஸ் டு அடாப்ட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் செவன்டி ஃபைவ் வில்லேஜஸ் நாட் ஹண்ட்ரட் வில்லேஜஸ் ஸோ இந்த செவன்டி ஃபைவ் அப்படிங்கிற நம்பர் ஏன் அப்படின்னா நம்ம செவன்டி ஃபிஃப்த் இண்டிபெண்டன்ஸ் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் வருது நமக்கு ஸோ அதுக்கான அந்த செலிப்ரேஷன்ஸ் வந்து இப்போவே போயிட்டுருக்கு ஸோ அதுக்கு அதுக்கு தொடர்புடைய ஒரு மிஷனாக தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த நே நியூட்ரிஷன் ஸ்மார்ட் வில்லேஜ் இனிஷியேட்டிவ்க்கு கீழே செவன்டி ஃபைவ் வில்லேஜஸை அடாப்ட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறாங்க ஸோ இங்கே ஆப்ஷன் ஏ ஒன் ஒன்லி அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர் ரைட் ஸோ அண்டர் திஸ் நியூட்ரிஷன் ஸ்மார்ட் வில்லேஜ் இனிஷியேட்டிவ் எ டோட்டல் ஆஃப் செவன்டி ஃபைவ் வில்லேஜஸ் வில் பி அடாப்டட் பை திஸ் ப்ராஜெக்ட் ஆல் இண்டியா கோஆர்டினேட்டர் ரிசர்ச் ப்ராஜெக்ட்

மேனேஜ் பண்ணுறது தான் இந்த சிஸ்டத்தினுடைய இந்த இந்த இனிஷியேட்டிவைய நோக்கம் ரைட் ஸோ அப்ஜெக்டிவ் பாருங்கள் டு ப்ரமோட் நியூட்ரிஷனல் அவேர்னஸ் எஜுகேஷன் அண்ட் பிஹேவியரல் சேஞ்ச் இன் ரூரல் ஏரியாஸ் இன்வால்விங் ஃபார்ம் உமன் அண்ட் ஸ்கூல் சில்ட்ரன் தென் ஆஃப்கோர்ஸ் ஹார்னஸிங் ட்ரெடிஷ்னல் நாலட்ஜ் பாரம்பரிய அறிவை வந்து அவங்கள்ட்ட இந்த ஹார்னஸ் பண்ணுறது அதை வந்து ரெக்கார்ட் பண்ணுறது ஸோ எதுக்காகனா டு ஓவர் கம் மால் நியூட்ரிஷன் ஸோ சத்து குறைபாடு சார் இந்த பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு இந்த பாரம்பரிய அறிவு வந்து உதவும் அடுத்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டிங் நியூட்ரிஷன் சென்சிட்டிவ் அக்ரிகல்ச்சர் ரைட் ஸோ நம்முடைய விவசாயத்தில் வந்து நமக்கு தேவையான அந்த சத்துணவு வந்து சத்துக்கள் அந்த சத்தான உணவை வந்து உற்பத்தி செய்கிறது தான் விவசாயத்தினுடைய ஒரு நோக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறது இந்த இனிஷியேட்டிவ்னுடைய ஒரு டார்கெட் ரைட் ஒரு அப்ஜெக்டிவ் ஃபைன் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம்

நாங்கள் வந்து க்ரீன் ஷிப்பிங் கோரிடோர்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுவோம் தட் மீன்ஸ் ஷிப்பிங் செக்டரில் அதிகமாக எக்கோ ஃப்ரெண்ட்லி ஃபியூல்ஸை பயன்படுத்துவோம் இல்லை வந்து ஸ்லோவாக வந்து நாங்கள் எக்கோ ஃப்ரெண்ட்லி ஃபியூல்ஸுக்கு ஷிஃப்ட் பண்ணுவோம் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணி இந்த டிக்ளரேஷனை சைன் பண்ணியிருக்காங்க ஒரு பதி பத்தொம்பது நாடுகள் சைன் பண்ணியிருக்கு இன்க்ளூடிங் கிரேட் பவர்ஸ் லைக் பிரிட்டன் அண்ட் யூஎஸ் பட் இந்தியா வந்து இன்னும் இந்த டிக்ளரேஷனை சைன் பண்ணலை பட் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒரு ஷிஃப்ட்டு ரைட் ஸோ நம்ம அந்த ஷிப்பிங் செக்டரும் வந்து ஒரு அரவுண்ட் த்ரீ பர்சன்டேஜ் வந்து குளோபல் க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது ஸோ அப்போ இந்த மாதிரி அந்த ஷிப்பிங் செக்டரையும் நம்ம க்ரீனாக மாற்ற வேண்டியிருக்கு ரைட் ஸோ அதனால இது வந்து ஒரு முக்கியமான ஒரு டிக்ளரேஷன் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் விச் அமங் தி ஃபாலோயிங் ஆர் கன்சிடர்ட் அஸ் சார்தம் பில்கிரிமேஜ் சென்டர்ஸ் அண்டர் தம் பரியோஜனா ரைட் ஸோ இது ஒரு ப்ராஜெக்ட் ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் ஸோ இதுக்கு கீழே நாலு பில்கிரிமேஜ் சென்டர்ஸை லிங்க் பண்ணும் விதமாக ரோடு கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட்ஸை முன்னெடுக்கிறாங்க ஸோ பத்ரிநாத் கேதர்நாத் கங்கோத்ரி ஹரித்வார் அப்படின்னு இங்கே நாலு பில்கிரிமேஜ் சென்டர்ஸ் இருக்கு ஸோ இதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு மூணும் கரெக்டு ஸோ இந்த மூணு பில்கிரிமேஜ் சென்டர் ப்ளஸ் யமுனோத்ரி ரைட் ஹரித்வார் கிடையாது ஸோ அதனால் ஆப்ஷன் ஏ ஒன் டூ அண்ட் த்ரீ அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர் ரைட் இது ஏன் நியூஸில் இருந்தது அப்படின்னு சொன்னால் சி ரீசண்டாக சுப்ரீம் கோர்ட் வந்து இட் ஏஸ் ஸ்போக்கன் ஆஃப் த நீடு டு பேலன்ஸ் நேஷ்னல் செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் அண்ட் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் ரைட் அப்போ இந்த சார்கம் ப்ராஜெக்ட்டுக்கு கீழே நம்ம வந்து இந்த நான்கு பில்கிரமேஜ் சென்டர்ஸையும் கனெக்ட் பண்ணுறோம் பத்ரிநாத் கேதார்நாத் கங்கோத்ரி யுமுனோத்ரி எஸ்பெஷலி இது எல்லாமே ரொம்ப எக்கோ சென்சிட்டிவான இந்த ஹிமாலயன் ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய பில்கிரிமேஜ் சைட்ஸ் ஸோ இந்த ரோட்ஸ் வந்து ஆக்சுவலாக இப்போதைக்கு மக்களுடைய ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு ட்ரான்ஸ்போர்ட்டை மீன் பண்ணி தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்படுது பட் ஆர்மி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐட் ரிக்வெஸ்ட் டு எக்ஸ்பேண்ட் திஸ் சார்தம் ப்ராஜெக்ட் ரைட் ஸோ இந்த 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 இதை வந்து இதோட லிமிட் பண்ணாமல் இன்னும் வந்து அதை நம்ம இன்டோ சைனா பார்டருக்கு எக்ஸ்டென்ட் பண்ணுறதுக்கு அவங்க கேட்குறாங்க ஸோ ஏன் ஆர்மி அந்த இந்தோ சைனா பார்டருக்கு இந்த ரோட்ஸை இந்த சிடிபி கீழே நம்ம பில்ட் பண்ணக்கூடிய இந்த ரோட்ஸை கேட்குறாங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு கேட்குறாங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையில பார்டரில் நிறைய எஸ்கலேஷன்ஸ் இருக்குது நிறைய டிஸ்பியூட்ஸ் இருக்குது ரைட் ஸோ அப்போது அதுக்காக நம்ம வெப்பன்ஸை கொண்டு போகணும் ஸோ இல்லை வந்து சோல்ஜர்ஸை வந்து அங்கே கொண்டு போய் நிறுத்தணும் இல்லை ஹெவி வெப்பன்ஸை வந்து நம்ம கொண்டு போகணும் டேங்க்ஸ் மாதிரினா ஹெவி வெப்பன்ஸை வந்து நம்ம கொண்டு போகணும் அப்படின்னா வி நீட் ரோட்ஸ் அதுக்காக தான் ஆர்மி வந்து இட்ஸ் ரிக்வஸ்டிங் டு எக்ஸ்டெண்ட் திஸ் சார்ட் தம் ப்ராஜெக்ட் ரோட்ஸ் டூ இன்டோ சைனா பார்டர் பட் வந்து அங்கே வந்து ஒரு என்வரான்மெண்டல் கன்சர்ன் இருக்குது ஸோ இது ரொம்ப எக்கோ சென்சிட்டிவான ஸோன் ஸோ அப்போ ரொம்ப வைடராக நம்ம இந்த மாதிரி ரோட்ஸை அங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே ஃப்ரெஜலாக இருக்கக்கூடிய அந்த என்விரான்மெண்ட் இன்னும் ஃப்ரெஜைலாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் சுப்ரீம் கோர்ட் வந்து ரீட்ரியேட் பண்ணியிருந்தது திரும்பவும் நேஷ்னல் செக்யூரிட்டி எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு நமக்கு என்வரான்மெண்டல் செக்யூரிட்டியும் ரொம்ப முக்கியம் என்வரான்மெண்டல் இஷ்யூஸை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து சுப்ரீம் கோர்ட் தெரிவிச்சிருந்தது ஸோ அதனால தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து நியூஸில் இருந்தது ஸோ இது வந்து இட் ஐம்ஸ் டு இம்ப்ரூவ் தி கனெக்டிவிட்டி டு தி சார்தம் பில்கிரிமேஜ் சென்டர்ஸ் ஸோ இது இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஏஜென்சிஸ் வந்து உத்தராகண்டினுடைய ஸ்டேட் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் அப்புறம் பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன் பிஆர்ஓ And this National Highway and Infrastructure Development Corporation Limited under Ministry of Road Transport and Highways. Fine. Next question, Amapatlam. Fifth one. In 1912, he started a weekly journal in Urdu called Al-Hilal, which played an important role in forging Hindu Muslim unity. He was one of the founding members of Jamia Millia Islamia University, originally established at அலிகர் இந்த யுனைடட் ப்ராவின்சஸ் இன் நைன்டீன் டுவெண்ட்டி அண்ட் இன் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் ஹீ பிகேம் தி ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் மினிஸ்டர் ஆஃப் ரீ இண்டியா அண்ட் ரிமைண்ட் அட் திஸ் போஸ்ட் டில் இஸ் டெத் இன் நைன்டீன் ஃபிஃப்டி எயிட் ஸோ இது எந்த பர்சனாலிட்டி அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ இங்கே வந்து கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி மௌலானா அப்துல் கலாம் அசாத் ஸோ இந்த கொஸ்டின் ஏன் இங்கே இருக்குது அப்படின்னா நவம்பர் லெவன்த் தான் இவருடைய பர்த் ஆனிவர்சரி மௌலானா அப்துல் கலாம் அசாத் ஸோ அதை வந்து நேஷ்னல் எஜுகேஷன் டே அப்படின்னு காமரேட் பண்ணுறாங்க அதை அப்சர்வ் பண்ணுறாங்க தேட்ஸ் வை திஸ் கொஸ்டின் இஸ் ஹியர் ஸோ இது ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்சனாலிட்டி மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் ஸோ ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் பங்கேற்ற ஒரு முக்கியமான லீடர் ஆஃப்டர் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இண்டிபெண்ட் இந்தியாவில் எஜுகேஷன் மினிஸ்டராக இருந்தார் இஸ் அ வெரி ஃபேமஸ் ஜேர்னலிஸ்ட் ஃப்ரீடம் ஃபைட்டர் பொலிட்டீஷியன் அண்ட் எஜுகேஷனிஸ்ட் ஸோ மௌலானா ஆசாத்

பட் கொஸ்டின் என்ன கேட்குதுன்னா இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டை கேட்குது ஸோ ஆப்ஷன் டி நெய்தர் ஒன் நார் டூ அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர் ஸோ இந்த கிளிட் அக்கௌண்ட் ஏ நியூஸில் இருந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம் ரீசண்டாக ஆர்பிஐ ஹேஸ் அன்வைல்ட் எ ஸ்கீம் கால்ட் ரீடெய்ல் டைரக்ட் ஸ்கீம் ஸோ இந்த ஸ்கீமுக்கு கீழே ரீடெயில் இன்வெஸ்டர்ஸ் தட் இஸ் இண்டிவிஜுவல்ஸ் ரைட்ஸ் சில்லறை முதலீட்டாளர்கள் வந்து நேரடியாக கவர்மெண்ட் செக்யூரிட்டீஸில் முதலீடு பண்ண முடியும் இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஸோ அதுதான் இந்த ஸ்கீம் ரீட்டைல் டேரக்ட் ஸ்கீம் ஸோ அவங்க வந்து ஆர்பிஐக்கு கூட ஒரு ஆர்பிஐடைய வெப்சைட்டில் போய் ஒரு கிளிட் அக்கௌண்ட் அப்படிங்கிற அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி அது கேட்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி அந்த கிளிட் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணால் அந்த கிளி கிளிட் அக்கௌண்ட் மூலமாக அவங்க கவர்மெண்ட் செக்யூரிட்டீஸை டைரெக்டாகவே கவர்மெண்ட் செக்யூரிட்டீஸில் இன்வெஸ்ட் பண்ணி அவங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸை வந்து பண்ணலாம் ரைட் ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு சேஞ்ச் ஒரு ஷிஃப்ட்டு ஸோ இது வரைக்கும் நம்ம இன்வெஸ்டர்ஸ் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணணுன்னா டு அப்ரோச் பேங்க்ஸ் ஆர் இன்சூரன்ஸ் ஏஜென்சிஸ் ஆர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ அப்படி தான் அந்த ஒரு ஒரு இடையில ஒரு இருக்கணும் பட் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு ச ஒரு ஒரு பாசிபிலிட்டியை ஏற்படுத்தியிருக்காங்க ஸோ இந்த ஸ்கீம் மூலமாக ரைட் ஸோ த ரீடெயில் இன்வெஸ்டர்ஸ் வில் ஹாவ் த ஃபெசிலிட்டி டு ஓப்பன் அண்ட் மெயின்டைன் தி ரீட்டெயில் டேரக்ட் கிளிக்ட் அக்கவுண்ட் அண்ட் த்ரூ திஸ் ரீட்டெயில் டேரெக்ட் கிளிப்ட் அக்கவுண்ட் தே கேன் இன்வெஸ்ட் இன் கவர்மெண்ட் செக்யூரிட்டி ரைட் ஸோ கிளிக்ட் அக்கௌண்ட்ங்கிறது ஜஸ்ட் லைக் நம்ம வச்சுருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட் மாதிரி தான் ஸோ பேங்க் அக்கௌண்டில் நம்ம கேஷ்லயோ கேஷ் செக் அந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மூலமாக நம்ம டீல் பண்ணுவோம் யூஸ்வலி நம்ம கேஷை வந்து சேவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் பேங்க் அக்கௌண்ட் பட் இந்த கிளிக்ட் அக்கௌண்டில் வந்து வீல் எக்ஸ்சேஞ்ச் ஆர் ட்ரேட் இன் ட்ரெஷரி பில்ஸ் ஸோ டெபிட் ஆகுறது கிரெடிட் ஆகுறது வந்து ட்ரெஷரி பில்ஸ் ஆர் கவர்ன்மெண்ட் செக்யூரிட்டி இன்ஸ்டெட் ஆஃப் மணி ரைட் ஸோ இதுக்கு கூடவே இந்த ரீட்டைல் டேரக்ட் ஸ்கீமுக்கு கூடவே ஆர்பிஐ வந்து இன்னொரு ஸ்கீமையும் அன்வெயில் பண்ணியிருந்தாங்க தெர் இஸ் இன்டக்ரேட்டட் ஆம்பர்ட்ஸ் மேன் ஸ்கீம் ரைட் ஸோ ஆம்பர்ட்ஸ் மேனால் குறைத்திருக்கக்கூடிய அதிகாரி ஸோ அந்த அந்த குறைத்திருக்கக்கூடிய அந்த அதிகாரி அப்படிங்கிற அந்த செட்டப்பை வந்து இதுக்கு முன்னாடி தனித்தனியா இருந்தது இப்போ ஒரே வடிவா ஒரே ஸ்ட்ரக்சரா ஒரே வடிவமாக கொடுத்துருக்காங்க ரைட் ஸோ சிங்கிள் எண்டியா மாத்திருக்காங்க ஃபைன் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் லோக்கஸ்ட் வார்மிங் சாரி லோக்கஸ்ட் வார்னிங் ஆர்கனைசேஷன் எல்டபிள்யூ ரெஸ்பான்சிபிள் ஃபார் மானிட்டரிங் சர்வே அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் டெசர்ட் லோக்கஸ்ட் இன் இண்டியா ஒர்க் அண்டர் ஸோ இந்த ஆர்கனைசேஷன் எந்த மினிஸ்ட் கீழே ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ நம்ம ஈஸியாக கெஸ்ட் பண்ணிடலாம் ஸோ இட் ஒர்க்ஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் ரைட் ஸோ ஒய் திஸ் கொஷின் இஸ் இயர் ஸோ ரீசண்டாக நமக்கு தெரியும் COP26 டுவெண்ட்டி சிக்ஸ் நடந்தது கிளாஸ்கோவில் ஸோ அதனுடைய ஒரு அதை ஒட்டி அதுக்கு பேரலாக இந்த க்ளோபல் லேண்ட்ஸ்கேப்ஸ் ஃபோரம் அப்படிங்கிற இந்த குரூப்பிங்கனுடைய கிளைமேட் ஹைப்ரிட் கான்ஃபரன்ஸ் நடந்தது ஸோ இந்த கான்ஃபரன்ஸினுடைய முடிவில்

அந்த ப்ரொப்பகேஷன் வந்து ஏன் கூடுதலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூ டு கிளைமேட் சேஞ்ச் ரைட் ஸோ கிளைமேட் சேஞ்ச் வந்து மிக முக்கியமான பங்காற்றுது அப்படின்னு இந்த குளோபல் லேண்ட்ஸ்கேப் போகிறத்துடைய இந்த கிளைமேட் ஹைப்ரிட் கான்ஃபரன்ஸுடைய முடிவில் வந்து அவங்க ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க ரைட் ஸோ அப்போது நம்ம வந்து இந்த கிளைமேட் சேஞ்சை மிட்டிகேட் பண்ணுறதுக்கு எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் வந்து வெறும் எமிஷன்ஸை மட்டும் குறைக்கிறதில் இந்த மாதிரி கிரவுண்ட் ரியாலிட்டிஸ் ரைட் ஸோ வி ஹாவ் டு இன்க்ளூடு திஸ் ஆக்ஷன் அகேன்ஸ்ட் பெஸ் அண்ட் டிசீசஸ் ஆல்சோ ஸோ கிளைமேட் சேஞ்ச்னால இந்த மாதிரியான இந்த லோக்கஸ்ட் அட்டாக்ஸ் இருக்குது அப்புறம் வந்து நிறைய அக்ரிகல்ச்சரில் வந்து தாவரங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்களும் வந்து அதிகமாகிட்டு இருக்குது ரைட் ஸோ இதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் ஒரு முக்கியமான அம்சமாக முன் வச்சுருக்கிறாங்க இந்த மீட்டிங்கினுடைய முடிவில் ரைட் ஸோ த இன்ஃபஸ்டேஷன் ஆஃப் டெசர்ட் லோக்கஸ்ட் விச் ஹஸ் பிளேட் எ வாஸ் வாத் ஃப்ரம் East Africa to India in recent years has been closely linked to climate change. So, uh, wind ஸோ விண்டு பேட்டர்ன்ஸ் மாறுறதுனால அப்புறம் வந்து மழை வந்து சீசன் மாறி பெய்கிறதுனால ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்னால இந்த லோக்கஸ்ட் அட்டாக்ஸ் வந்து இன்னும் இன்டென்சிஃபை ஆயிருக்கு அப்படின்னு இந்த ஃபோரத்தினுடைய ரிப்போர்ட்ஸ் சொல்லுது ரைட் ஸோ அப்போ இந்தியாவில் வந்து இந்த லோக்கஸ்ட் அட்டாக்ஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு வி ஹேவ் அன் ஆர்கனைசேஷன் ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் ஆர்கனைசேஷன் லோக்கஸ்ட் வார்னிங் ஆர்கனைசேஷன் அண்ட் இட் ஒர்க்ஸ் அண்டர் டைரக்டரேட் ஆஃப் பிளான்ட் ப்ரொடெக்ஷன் குவாரண்டைன் அண்ட் ஸ்டோரேஜ் அண்டர் திஸ் மினிஸ்ட்ரி மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் ஃபைன் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் விச் அமங் தி ஃபாலோயிங் இந்தியன் ஸ்டேட்ஸ் ஹவ் அஃபிஷியலி அப்ரூவ்ட் ஸ்டேட் பட்டர்ஃப்ளைஸ் ஸோ எந்தெந்த மாநிலங்களுக்கு அதிகாரபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட மாநில பட்டாம்பூச்சிகள் இருக்குது அப்படின்னு இந்த கேள்வி கேட்குது ரைட் ஸோ அப்போ நாலு ஸ்டேட்ஸை கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு மகாராஷ்டிரா கர்நாடகா மத்திய பிரதேஷ் ஸோ இங்கே இந்த நாலு ஸ்டேட்ஸுக்குமே ஸ்டேட் பட்டர்ஃப்ளைஸ் இருக்குது ரைட் ஸோ ஆப்ஷன் டி ஒன் டூ த்ரீ அண்ட் ஃபோர் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர் ஸோ நம்ம இப்போ இந்த நாலு ஸ்டேட்ஸினுடைய பட்டர்ஃப்ளைஸை பார்க்கலாம் ஸோ மகாராஷ்டிராவுடைய ஸ்டேட் பட்டர்ஃப்ளை வந்து டூ மோர்மன் உத்தராகண்டுக்கு காமன் பீகாக் கர்நாடகாவுக்கு சவுத்தன் பேர்ட் விங்ஸ் தமிழ்நாடுக்கு தமிழ் யோமேன் தமிழ் மரவன் அப்படின்னு சொல்லுவாங்க அருணாச்சல் பிரதேஷ்க்கு வந்து ஹைசர் ஐஹிந்த் ஸோ இந்த அருணாச்சல் பிரதேஷ் ரீசண்டாக தான் இந்த ஹைசர் ஐஹிந்தை தன்னுடைய ஸ்டேட் பட்டர்ஃப்ளை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதனால தான் இந்த கொஸ்டின் இங்கே இருக்குது ஹைசர் ஐஹிந்த் அப்படின்னா அதோடைய லிட்ரல் மீனிங் வந்து எம்பரர் ஆஃப் இந்தியா அப்படின்னு அர்த்தம் இந்த பட்டாம்பூச்சிகள் இதுக்கு இது எதுக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பொதுவாக இது வந்து ஒரு ரேர் ஸ்பீஷிஸாக இருக்கும் அந்த என்வரான்மெண்டில் முக்கியமான ஒரு ஸ்பீஷீஸாக இருக்கும் அதை ப்ரொட்டெக்ட் பண்ணுறதுக்காக தான் அதை சேவ் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி அதுக்கு ஒரு அஃபிஷியலி ஒரு ரெக்காக்னேஷன் கொடுக்குறாங்க ஸோ இங்கேயும் அருணாச்சல் பிரதேசுக்கு கேஸ்லேயும் அதுதான் நடந்திருக்கு ஸோ இந்த ஹைசாரை ஹிண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பட்டர்ஃப்ளை ஸோ அது ப்ரொடெக்ஷன் ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா இட்ஸ் லிஸ்டட் அண்டர் ஷெடியூல்டு டூ ஆஃப் வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட் நைன்டீன் செவன்ட்டி டூ ஸோ இது எதுக்காக அப்படின்னா ஒன்று வந்து டு பூஸ்ட் பட்டர்ஃப்ளை டூரிசம் பட்டர்ஃப்ளை ரிலேட்டடான டூரிசத்தை ப்ரமோட் பண்ணுறது வந்து ஒரு நோக்கம் இன்னொன்று வந்து இந்த உயிரினம் வந்து அழிந்து போகாமல் பாதுகாக்கிறது ஸோ சேவிங் தி ஸ்பேசிஸ் ஃப்ரம் எக்ஸ்டிங்ஷன் இன் தி ஸ்டேட் ஸோ இது வந்து அருணாச்சல பிரதேஷில் மட்டும் இல்லை ஸோ ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆறு மாநிலங்களில் இந்த பட்டர்ஃப்ளை நம்ம பார்க்க முடியும் இது தவிர நேபாள் பூட்டான் மியான்மர் லாவோஸ் இந்த மாதிரியான நாடுகள்லையும் இந்த ஹை ஹிந்து வெரைட்டி அந்த பட்டர்ஃப்ளை நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் வித் ரெஃபரன்ஸ் டு ஆன்டி டம்பிங் டியூட்டி கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் ஆன்டி டம்பிங் டியூட்டி இஸ் இம்போஸ்ட் வென் அ கண்ட்ரி ஆர் அ ஃபேம் எக்ஸ்போர்ட்ஸ் an ஐட்டம் இன் தி கண்ட்ரி அட் அ பிரைஸ் லோவர் தேன் தி பிரைஸ் ஆஃப் தி ப்ராடக்ட் இன் இட்ஸ் டொமெஸ்டிக் மார்க்கெட் ஸோ இங்கே வந்து இந்த ஆன்டி டம்பிங் டியூட்டியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யூ ஹெவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் டம்பிங் ரைட் ஸோ டம்பிங் அப்படின்னா இப்போ வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே கண்ட்ரி ஏ ரைட் ஸோ இந்த கண்ட்ரி ஏ வந்து ஒரு ப்ராடக்டை வந்து டம்ப் பண்ணுது இந்தியாவில் ரைட் லெட் சே ரா ரப்பர் ரைட் ஸோ இந்த கண்ட்ரி ஏ ரா ரப்பரை இந்தியாவுக்கு அதிகமாக என்ன பண்ணுதுன்னா டம்ப் பண்ணிகிட்டே இருக்குது தெட் மீன்ஸ் அவங்க உற்பத்தி நிறைய நடக்கிறதுனால அவங்க வந்து இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ இந்தியன் மார்க்கெட்டில் இந்த ரா ரப்பர் நிறைய வருது ரா ரப்பர் நிறைய வரும்போது இங்கே டொமெஸ்டிக் மார்க்கெட்டில் உற்பத்தி ஆகக்கூடிய ரா ரப்பருக்கு வந்து விலை வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் ரைட் ஸோ இப்போ இந்த கான்செப்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டம்பிங் அப்படின்னு சொல்லுவோம் திஸ் இஸ் எகெய்ன்ஸ்ட் தி ட்ரேடு ஃபேர் ட்ரேடு ப்ராக்டிஸஸ் ஓகே அப்போது இந்த கண்ட்ரி இந்தியா மாதிரியான கண்ட்ரி என்ன பண்ணுவோன்னா எந்த கண்ட்ரி ஸோ கண்ட்ரீயே வந்து இந்தியாவில் ரா ரப்பரை டம்ப் பண்ணுது ஸோ இட்ஸ் அஃபெக்டிங் இந்தியாஸ் மார்க்கெட் ஸோ இந்தியாஸ் டொமஸ்டிக் மார்க்கெட் ரைட் ஆன் ரா ராப்பர் ஸோ இதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக இந்த டம்பிங்கை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக இந்தியா என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸோ இட் வில் இம்போஸ் திஸ் டியூட்டி ரைட் ஸோ இந்த இந்த ஒரு அமௌண்ட்டை வந்து ஸோ இவ்வளோ இந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் கட்டினா தான் இங்கே என்ன பண்ண முடியும் நீங்கள் இங்கே எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் அந்த பொருள் வந்து இந்த மார்க்கெட்டில் விற்க முடியும் அப்படின்னு ஒரு டியூட்டியை வந்து போடுவாங்க ரைட் ஸோ தேட் இட் கேன் இட் வில் ப்ரிவெண்ட் திஸ் டம்பிங் ஸோ அதுதான் அதுக்கு பேர் தான் ஆன்டி டம்பிங் டியூட்டி ரைட் ஸோ அந்த இனி வந்து இந்த டேர்மை மாஸ்டிங்கன்னா உங்களுக்கு புரியும் ஸோ இட்ஸ் இம்போஸ்ட் வென் அ கன்ட்ரி ஆர் அப் ஃபோர் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஐட்டம் ஸோ இங்கே வந்து நம்ம பார்த்த எக்ஸாம்பிளாக ரா ரப்பர் ஸோ அது வந்து நிறைய வரும்போது அது மீன் தேட் மீன்ஸ் ப்ரைஸ் லோவரில் வரும்போது ரைட் ஸோ இந்த ரா ரப்பர் வந்து இந்தியாவில் விற்கக்கூடிய ரா ரப்பரை விடைக்கும் விலை கம்மியாக இருக்கும்போது அது இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த டொமஸ்டிக் மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணும் ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக தான் ஆன்டி டம்பிங் டியூட்டியை விதிக்கிறாங்க ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் இங்கே கரெக்டு ஃபர்ஸ்டு ஸ்டேட்மெண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க இட் இஸ் ரெக்கமெண்டட் பை டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அப்படின்னு இருக்குது This statement is wrong. It is not recommended by Directorate of uh, Directorate General of Foreign Trade, right? So here option A one only abdinger the correct answer, right? So anti-dumping duty is uh, the duty imposed in a country or a firm exports an item into a country at a price lower than the price of the product in its domestic market. So that uh, that's correct. It is recommended by Directorate General of Anti-Dumping and Allied Duties. அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் ஸோ இங்கே வந்து ரெண்டு அதாரிட்டிஸ் இன்வால்வ் ஆகுறாங்க ஒன்று வந்து ஸோ இதை ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த டைரக்டரேட் ஜென்ரல் ஆஃப் ஆண்டி டம்பிங் அண்ட் ரிலைட் டியூட்டீஸ் விச் கம்ஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் பட் இதை இம்போஸ் பண்ணுறது யார் அப்படின்னு சொன்னால் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் ரைட் ஸோ அந்த வரியை விதிக்கிறது வந்து நிதி அமைச்சகம் ரைட் பட் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து பரிந்துரைக்கிறது வந்து காமர்ஸ் மினிஸ்ட்ரி ஓகே ஸோ ஏன் இது நியூஸில் இருந்துச்சு அப்படின்னா ஸோ ரீசெண்டாக சிலிக்கா ரைட் ஸோ இந்த சிலிக்கா அப்படிங்கிற குட்டை வந்து கெமிக்கலை வந்து ஆக்சுவலாக நம்ம ஃபார்மசூட்டிக்கல்ஸ் காஸ்மெட்டிக்ஸ் இண்டஸ்ட்ரி ஸோ இதில் எல்லாமே வந்து ரா மெட்டீரியலாக பயன்படுத்துவாங்க ஸோ இதுக்கு இந்தியா வந்து ஆன்டி டம்பிங் டியூட்டி விதிச்சிருக்கு ஸோ இது வந்து சைனாலேருந்து சவுத் கொரியாவிலேருந்து நிறைய லோ லோவஸ்ட் ப்ரைஸஸில் இந்தியாவில் டம்ப் பண்ணப்படுது ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக இந்தியா ஒரு ஆன்டி டம்பிங் டியூட்டியை இந்த சிலிக்காவுக்கு விதிச்சிருக்காங்க ஸோ தேட்ஸ் வை திஸ் கொஸ்டின் ஏசியர் டென்த் கொஸ்டின் தி ஃபாலோயிங் ஸ்பேஸ் ஏஜென்சிஸ் இஸ் கோயிங் டு லான்ச் இட்ஸ் first planetary டிஃபென்ஸ் டெஸ்ட் மிஷன் நேம்ட் டபுள் ஆஸ்டராய்ட் Redirection டெஸ்ட் ஆர் டார்ட் ரைட் ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் பி National ஏரோனாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர் சி இந்த டார்க்டுக்கு கீழே என்ன பண்ண போகிறாங்கன்னா heard ஆஃப் திஸ் term ஆஸ்டராய்ட்ஸ் ரைட் ஸோ ஆஸ்டராய்ட்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க வின் கர்கட் ரைட் ஸோ நம்ம மார்ஸ்க்கும் ஜூபிட்டருக்கும் அந்த இடையில ஸோ இந்த ஆஸ்டராய்டு பெல்ஸ் அப்படிங்கிறது இருக்குது ஸோ இது வந்து கைண்ட் ஆஃப் ராக்ஸ் ரைட் ஸோ வின் கற்க ஸோ இது வந்து ஒரு ஆர்பிட்டில் சுற்றிக்கிட்டே இருக்குது ரைட் ஸோ இது வந்து சில நேரங்களில் இட் என்கவுண்டர்ஸ் எர்த் ஸோ அப்படி ஒரு பெரிய சைஸ் ஆஸ்டராய்டு எர்த்தை நோக்கி வந்தால் ஸோ அது வந்து எர்த்துக்கு உள்ளாடி வந்து எர்த்துக்கு மேலே விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்போ இல்லை ஃபியூச்சரில் ஸோ அப்போ அதுக்கு எகெயின்ஸ்ட்டாக நம்ம ஒரு டிஃபென்ஸை பில்டு பண்ணணும் ஸோ அதுக்கான ஒரு டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேஷன் மிஷன் தான் இந்த டபுள் ஆஸ்டராய்டு ரீடைரக்ஷன் டெஸ்ட் ஸோ அந்த மாதிரி விண்கற்கள் பூமியை நோக்கி வரும்போது அந்த ஆர்பிட்டில் பூமியை நோக்கி வரும்போது ஸோ அதை வந்து அதுக்கு ஆர்பிட்டை ரீடைரக்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து சில டெக்னாலஜிஸை உருவாக்கியிருக்கோம் எஸ்பெஷலி நாஸாக அதுக்காக அதுக்கான டெக்னாலஜிஸ் டெவலப் பண்ணியிருக்குது ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக அப்படி ஒரு டெக்னாலஜியை அவங்க டெஸ்ட் பண்ண போகிறாங்க ஸோ வரைக்கும் நம்ம நிறைய சேட்டலைட்ஸை விட்ருக்கணும் பூமிக்கு தேவையான தகவல்களை திரட்டுறதுக்கு சேட்டலைட்ஸ் அனுப்பியிருக்கோம் ஸோ வேற பிளானட்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு சேட்டலைட்ஸ் அனுப்பியிருக்கோம் பட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக ஸோ ஒரு ஆஸ்ட்ராயினுடைய ஆஸ்ட்ராய்டினுடைய டேரக்ஷனை திருப்புறதுக்கான அந்த டெக்னாலஜியை டெஸ்ட் பண்ண போகிறாங்க ஸோ திஸ் மிஷன் இஸ் டு டெஸ்ட் தி நியூ டெக்னாலஜி டு பி ப்ரிப்பேர்ட் இன் கேஸ் ஆஃப் அன் ஆஸ்ட்ராய்டு ஹெட்ஸ் டுவர்ட்ஸ் எர்த் இன் தி ஃபியூச்சர் ஸோ இப்போ அவங்க இந்த எக்ஸ்பெரிமெண்டல் மிஷனுக்கு அவங்க தேர்ந்தெடுத்துருக்கிறது ஒரு குட்டி ஆஸ்ட்ராய்டு ஸோ டைமார்ஃபஸ் அப்படிங்கிற ஒரு ஆஸ்ட்ராய்டு ஸோ அது வந்து ஒரு பெரிய ஆஸ்டராய்டை சுற்றி வரக்கூடிய ஒரு சின்ன மூன்லைட் ரைட் ஸோ த ட டார்கெட் ஆஃப் தி ஸ்பேஸ் கிராஃப்ட் இஸ் அ சுமால் மூன்லைட் கால்ட் டைமார்ஃபோஸ் ஸோ இந்த டைமார்ஃபோஸில் போய் தான் இந்த சேட்டலைட் வந்து மோதும் ரைட் ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து மோதும் மோதி அதனுடைய ஆர்பிட்டை வந்து அது சேஞ்ச் பண்ணுதா அப்படிங்கிறத வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க ஸோ இது வந்து ஒரு சூசைடல் மிஷன் தேட் மீன்ஸ் அந்த போகிற சேட்டலைட் வந்து டோட்டலாக அந்த இம்பேக்டில் வந்து டேமேஜ் ஆகிரும் ரைட் ஸோ எந்த பீஸுமே மிச்சம் இருக்காது பட் இதனுடைய அப்ஜெக்டிவ் என்னென்னா டு அக்கம்பிளிஷ் த ரீ டேரக்ஷன் ஸோ அதனால தான் அந்த ரீடேரக்ஷன் அப்படிங்கிற டேமை வந்து இங்கே யூஸ் பண்ணுறாங்க ஃபைன் ஸோ இவ்வளோ தான் நண்பர்களே இந்த வீடியோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற தெரியவர்களோட ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஒப்பீனியன்ஸை கமெண்டில் பதிவிடுங்க ரொம்ப முக்கியமாக இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இந்த இந்த கேள்விகளையும் தாண்டி ஒன்லைனர்ஸ் எல்லாமே டெலகிராம் சேனலில் அவைலபிள் ஸோ நீங்கள் வந்து டெலகிராம் சேனலுக்கான டிஸ்கிரிப்ஷன் அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம் ஃபைன் ஸோ இன்னொரு வீடியோவில் இன்னும் பல கேள்விகளோடையும் இன்னும் பல தகவல்களோடையும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி